வணக்கம். நம்ம ஒரு சேனலுக்கு இப்போ தமிழக அரசியல் தலைவர் ஒரு மாபெரும் தலைவரை பற்றி அவர் மேலே பயங்கர கோபமாக ஒருத்தர் வந்திருக்க நெற்றிக்கண் மனோகர் அவர் என்ன சொல்றாரு, யாரை பற்றி சொல்றாருன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைய விவாதத்தில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வை கோபாலசாமியை பற்றி நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம்னா, தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாடு ஈழத்தில் இவ்வளவு தமிழர்கள் கொத்து கொத்தா கொல்லப்படும் போது குரல் கொடுத்தாரு, கத்தினார், முக்கினார், உணர்றாரு, எந்த பிரயோஜனமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்துக்கிட்டு இருந்த வைகோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட மறுபடியும் வந்து சேர்ந்து நான் தாய் கழகத்தில் இணைந்து விட்டேன், தாய் கழகத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காருன்னா, இப்படிப்பட்ட வைகோ இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகி. இதே ஒரு வைகோ வந்து தமிழனே கிடையாது, அவர் ஒரு அயல் மாநிலத்தை சேர்ந்த அயல் மொழி பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு வைகோபால்சாமி வந்து ஈழத்தமிழருக்கு குரல் கொடுக்குறேன், அங்கே உள்ள ஈழத்தில் நடக்கக்கூடிய போரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா பல லட்சம் மக்கள் அழியறது காரணமாக இருந்துட்டு பல கோடிக்கணக்கு பணத்தை வாங்கி அமுக்கி சேஃப்டி ஆகிட்டா போல. இது என்ன கேட்குறேன்னா, அந்த வைகோட்டை இன்னைக்கு இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக உயிருக்கு பயந்து வந்து 36 ஆண்டுகளுக்கு மேலாக 65,000 அகதிகள் வந்து ஆங்காங்கேயும் மாவட்டங்களில் முகாமில் தங்கியிருக்காங்களே, அங்கே கடல் கடந்து போன வைகோவோட சிந்தனை பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அகதிகள் முகாம் இதையும் படலை, இந்த மக்களுக்கான ஒரு நிலையான குடி உரிமை வாங்கி கொடுக்கணும் ஏன் நினைக்கல? அப்போ அங்கே உள்ள பிரச்சனையை பேசினா பிஸ்னஸ் நல்ல பைசா கிடைக்கும், இங்கே உள்ள அகதிகளை பற்றி பேசினா 10 பைசா தேராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வைகோ இந்த மாதிரி அமைதியாக இருக்கா போல. வைகோ மாதிரி இன்றைக்கி வைகோ மாதிரி அரசியல்வாதிகள் தான் தமிழகத்துக்கு பிடிச்ச மிகப்பெரிய பீடை. ஒரு கொள்கை இல்லாத மனுஷன், ஒரு கோட்பாடு இல்லாத மனுஷன், லட்சியம் என்ன எந்த கடையில் விற்குதுன்னு கேட்கக்கூடிய ஒரே நபர் இந்த வைகோ தான். அதனால் இன்னும் சில ஈழத்தமிழர்கள் அந்த வைகோவத்துக்கு தள்ளலை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அதனால் வைகோ போன்ற துரோகிகள் தமிழுக்கு துரோகம் மட்டுமில்லை, தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் கூட, ஒட்டுமொத்த உலக தமிழருக்கும் ஒரு துரோகி தான் வைகோ. அதனால் வைகோவை யாரும் நம்பி எந்த இது ஒரு விஷயத்துலையும் தமிழருக்காக உதவி செய்ய நம்பாதீங்க. லட்சியம் இல்லாத, கொள்கை இல்லாத, முதுகலும் இல்லாத மனிதன் வைகோ. ஈழத்தமிழருக்கு இன்னைக்கு பார்க்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதியை சொல்கிறோம், காங்கிரஸை சொல்கிறோம், குற்றம் சாட்டுறோம், ஆனால் முழுக்க முழுக்க அப்பட்டமான பச்சை துருக்கி வை கோபால்சாமின்றத ஈழத்தமிழ் மக்கள் அனைவருமே தெரியும். மீண்டும் இன்னொரு விவாதத்தில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.